அலங்காரத்துக்காக வைக்கிற மாதுளை இது வரைக்கும் நான் இது பார்த்தது இல்லைங்க. இதெல்லாம் 6 கிலோ இருக்குதுங்க. இப்போ 10 மாசம் தாச்சு. இந்த மாமரங்களும் வருமானம் கொடுக்குது. 30,000 ரூபாய் கம்மியெல்லாம் போகுதுங்க. குஞ்சுகளே போகுதுங்க. நான் ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. சாத்துக்குடி எல்லாம் வந்து ஒரே வருஷத்துல 10 அடி 12 அடி வளர்ந்து நானே இங்கே தான் பார்க்குறேன். என்ன இப்படி போகுது? இன்னொரு 6 மாசம் கழிச்சு இன்னும் எவ்வளோ பெருசு போகுமோ தெரியல. இல்லைங்கண்ணா, இது ரெண்டுமே நம்ம கிட்ட வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வந்தது தானே, நீங்க தானே கொடுத்தீங்க. பரவாயில்ல, எனக்கே சந்தோஷம். ஒரு ரெண்டு இல்லை, அதை மறுபடியும் சொல்லிடுங்க. ஒவ்வொருத்தர் மோகன்ராஜ் சின்ன செடியை கொடுக்குறான்னு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கும்போது விரல் நீளம் இதை இவ்வளவு நீளம் தான் இருக்கு இல்லைங்களா? அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ தாமோதர் அண்ணனை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம்ங்க. அவர் வந்து ஒரு மினி உணவு காட்டு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம்ங்கண்ணா. வணக்கம் சார். வாங்க நடங்க பார்ப்போம். உள்ள என்றானுமே ஃபுல்லாக நிறைய கோழி இருக்குது, அதையும் பார்க்கலாம். நிறைய மரங்களும் இருக்குதுங்க. அப்படியே ஒவ்வொரு மரமாக சொல்லுங்கண்ணா. இது சன்னங்கிங்க, ஒரு 30 மரம். இப்படி இப்படி வாங்க, இப்படி வாங்க. சன்னங்கிங்க ஒரு 30 அடிக்கு மேலே போகாதாம்மா. நான் ஒரு 50-60 வருஷம் வருமாம்மா. இது நாட்டு ரகமுங்களா? நாட்டு ரகம். கேரளாவில் திருவனந்தபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேனுங்க. சரி சரிங்கண்ணா. இந்த மரம் சன்னங்கி. சரி, கண்ணு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. கண்ணு அங்கே இருந்து வாங்கிட்டு வந்தேன். 30 கன்று வாங்கிட்டு வந்தேனுங்க. சரிங்க. நல்லா தான் வருது. நல்லா வருது, நல்லா வருது. இது எத்தனை வருஷம் ஆச்சுங்கண்ணா? இப்போ 2.5 வருஷம் ஆச்சுங்க. 2.5 வருஷம் ஆச்சுங்க. காய் வந்தால் 3 வருஷம். சரி சரிங்க. அப்போ 4 வருஷம் பால் வருமுங்க. 4 வருஷத்தில் காய் வந்துருந்தாங்க. சரிங்க சரி. 250 காய் வரைக்கும் பிடிக்கும்னு சொன்னாங்க. அது என்ன மரமுங்கண்ணா? இது இதுங்களா? ஆமாங்க. இது வந்து ஆப்கான் அத்தி சொல்லுவாங்களே, ஆனக்காது அத்தி. அதுங்க இந்த நர்சரியில் வாங்கி வச்சேன். சரிங்க. அது இப்போ நம்ம இதில் வருமாம்மா? ஏன்னா கிளைமேட்டிங் வந்து வெளியே விட இல்லை. இங்கே காய்க்குதுங்க, ஆனால் பழுக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பழுக்குமாம்மா. எப்படிங்க? 2 டிகிரி கம்மிங்க ஆக்சுவலாக. அப்படிங்களா? கூலாக தான் இருக்கும். இந்த மரங்கள்ல இருக்கிறதுனால கூலாக தான் இருக்கும். பழகம் பழுக்குன்றாங்க. பரவாயில்ல, இது வந்து புது தகவலுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. நான் அடிக்கடி சொல்லுவேனுங்க, எல்லாமே வராத கூட வர வச்சிடலாம். மரங்கள் நிறையா வைக்கும்போது அதுக்குள்ளே வச்சா கூலிங்கில் வந்துருமில்லங்க. வந்துருங்க. அப்போ எனக்கு அதை தட்டி பிடிச்சதுன்னா பழுக்குமான்னு பார்ப்போம். இது ஒரு 3 செடி வச்சுருக்கேன், பார்த்துடலாம். இந்த வருஷம் காய் வந்துருமில்லங்க. ஆமாங்க. இது மாதிரிங்கண்ணா? இது வந்து பூவுக்காக வச்சதுங்க. பழம் வெறும் பூ தான். இந்த மணமகள் அலங்காரம் பண்ணுவாங்க, ஜடையில் வைப்பாங்கல்ல, பாருங்க இந்த பூ தான். அது இதுதான் வந்து பூ கிலோ எல்லாம் விலை ஜாஸ்தியாக போகுங்க. இது எனக்கு மாதுளைங்களா? மாதுளை தான், ஆனால் பூ தான் வரும் இந்த மாதிரி. ஓ, பூ மட்டும் வர மாதிரி வருங்க. இந்த ஜடை அலங்காரத்துக்கு வாங்குவாங்க. நானே வந்து இப்போதான் பாக்குறேன்னு. ஆமாங்க. ஜடை அலங்காரத்துக்கு வாடாது. 5-10 நாள் இப்படியே இருக்கும். வாடாதுங்க? வாடாது. இப்படியே பாத்துக்குங்க எல்லாருமே. 10 நாள் இந்த பூவு அலங்காரத்துக்காக வைக்கிற மாதுளை இது வரைக்கும் நான் இது பார்த்தது இல்லைங்க. பார்த்தது இல்லை. என்ன அப்புறம் காயே வராது, நான் எப்படி விதை போட்டு உருவாக்குறது? காயே வராது, பூவாக தான் இருக்கும். பூரா பூவாக இருக்கும். பூரா சீரியல் லைட் மாதிரி எரியுங்க. நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு பூ நிறைய வரும் பாருங்க. இது வந்து பண்டூரி பாத்தீங்களா? சொன்னாங்க 3 பழம் மட்டும் வந்ததுன்னு சொன்னாங்க. ஆமாங்க. ரொம்ப டேஸ்டான பழம். சரிங்க சரிங்கண்ணா. பண்டூரின்னு சொல்லுவாங்க. கொத்தவள்ளி கோபாரி அப்படிங்கிற 2 ரகம் தான் ரொம்ப இனிப்பு. இனிப்பு ரகம் நீங்க கொடுத்ததுதானே இது செடி? ஆமாங்க. நீங்க கொடுத்ததுதானே ரொம்ப இனிப்புலயே மாவுல வந்து மீர்ந்த இனிப்பு. இது ஒண்ணுதான். அடுத்த வருஷம் இதெல்லாம் பிடிச்சி எடுத்து போட்டுடலாங்கண்ணா. ஆமாங்க. அப்புறம் அந்த மரத்தை பாத்துக்குங்க. 407 வருங்க மரம் பெருசாச்சுன்னா. ஒரு 10-15 வருஷம் ஆச்சுன்னா. சரிங்க. ஒரு பொத்துக்கு 15 காய் 20 காய் பிடிக்குதுங்க. பாருங்க, இந்த மரம் இப்பவே 30 அடி வளர்ந்துருச்சு. வச்சு எத்தனை வருஷங்கண்ணாச்சு? 7 வருஷம் ஆச்சு. இப்போ இது 7 வருஷம் ஆகுதுங்க. இது நம்ம கொடுத்த செடிதான். இது பேர் தெரியாதேனுங்கண்ணா? பேர் தெரியல. இதெல்லாம் பேர் இது தெரியாத ரக. கொத்து கொத்தா காய் இருந்தாலும் சரியான இனிப்பு. ஒரு கொத்துக்கு 15 காய் வருதுங்க. அதாங்க, ஒரு கொத்துக்கு 15 காய். ஆமாங்க. இது எல்லாமே பூ மாதுளை தான் எனக்குண்ணா? இது ரெண்டுமே. சரிங்க. இது வந்து காய் மாதுளை? ஹைபிரிட் மாதுளைங்களா? இது வந்துங்க இமாம் பசந்து. சரிங்க. அப்புறம்
இந்த இமாம் பசந்த் செடி எல்லாம் நம்ம கொடுக்கலீங்க, இதெல்லாம் ஒட்டு செடி. ஆமாம். அதுங்கண்ணா இது வந்து பங்கனவள்ளி, இந்த லைனை பங்கனவள்ளி. சரிங்க சரிங்கண்ணா. இது எத்தனை வருஷமாக சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னங்க, இது என்ன செடிங்க? நார்த்தையாட்டு இருக்குது. சாத்துக்குடி. சரி சரி. ரெண்டு வருஷம் இருக்குங்க. ரெண்டு வருஷம் இருக்குங்களா? கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு. ஒரே அபரவிதமான வளர்ச்சி பாருங்க. அதுவுமே இது நம்மகிட்ட வாங்கிட்டு வந்ததுங்களா? ஆமாம். இது எப்படிங்க இவ்வளவு தூரம் வளர்த்தீங்க? அது என்னமோ போகுது, இந்த மண்ணுக்கு அப்படி சரலைங்க, செம்மையாக போகுதுங்க. பாருங்க கிட்ட வாங்கண்ணா. இந்த ஒரே வருஷத்தில் சாத்துக்குடி செடி இவ்வளோ ஹைட்டு வளர்க்குமா? பத்து அடி இருக்குங்களா? பன்னெண்டு அடி இருக்குங்க. மேல் குழந்தை. அப்போ அடுத்த வருஷமே காய்ச்சிட மாட்டிருக்குது. தெரியல, ஆனால் ஒன்றும் பூ எடுக்கல. போன வருஷம் வாங்கிட்டு வந்தது. ஒரே வருஷம் கரெக்டாக தீபாவளி. போன தீபாவளிக்கு வாங்கிட்டு. தீபாவளிக்கு பன்னெண்டு அடி போயிடுச்சு. போன தீபாவளிக்கு இதை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த சாத்துக்குடி செடிங்க. நான் போட்டு வச்சிருக்கிறத ஒரு அடி தான் வந்திருக்குது. இது பாருங்க அருமையான வளர்ச்சிங்கண்ணா. நல்ல வளர்ச்சிங்க, செம்மையா போயிருக்கு. இது இங்க ஒரு சாத்துக்குடி இருக்குது. இது கிட்ட வாங்கண்ணா. இந்த இது அபரிமிதமான வளர்ச்சிங்க. முள்ளெல்லாம் பெருசு பெருசா இருக்குங்க. இல்லைங்க, இது நல்ல அபரிமிதமான வளர்ச்சி. எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. ஒரு வருஷத்துல இந்த அளவுக்கு எனக்கே ஆச்சரியம். இந்த சாத்துக்குடி இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு? இல்லைங்க, எனக்கு ஆச்சரியம். விடுங்க, அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் வருமுங்க. அதுக்கு தேவையான சத்து கிடைக்கும் போது கிடையாதுங்க. ஒரு சரல, அதனால தான் வருமாட்டாக்குதுங்க. அப்படிதான் என்னமோ தெரியல. அந்த மாதிரிங்க. இது ஃபுல்லா மாஞ்செடி. ஐம்பது செடி இருக்குதுங்க. மாஞ்செடி மட்டும். மாஞ்செடி இதெல்லாம் பாருங்க. அது வந்து நீளம் நீளம் மாம்பழம். செம்ம காய்ங்க அது. கோழி வச்சிருக்காரு. தீவனம் போட்டா வரும் இல்லைங்களா? ஆறரை கிலோ வராதுங்க. அந்த சேவலுங்க ஆறரை கிலோ இருக்குதுங்க. சேவல் சரிங்க. விடையெல்லாம் அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ இருக்குதுங்க. ஒவ்வொரு பெருவடைங்க. ஆறரை கிலோ இருக்குதுங்க. சரி, பத்து மாசம் தாச்சு. பத்தே மாசத்துல ஆறு கிலோங்க. ஒரு இதெல்லாம் ஏழு கிலோ வந்துருமுங்க. வருமுங்க. ஏழு கிலோ எல்லாம் சாதாரணமாக வரும். அதனுடைய இதை ஆமாங்க, இது உள்ளே வச்சுருக்கேன். அது வந்து கோழிகளை மிரட்டதுன்னு வச்சுருக்கிறேன். சரி சரி. இந்த வரங்க இந்த கோழிக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு. இந்த ஒரு கோழி இருக்கு. நல்ல வித்தா வச்சுருக்கிறீங்கண்ணா கோழின்னு. இது வாட்டர் ஆப்பிள் நம்ம செடிங்க. ஆமாம், ஒன்றரை வருஷம் ஆச்சுங்களா? இதுமே பத்தடி வளர்ந்துருக்குதுங்க. நல்லா பாருங்க, கீழே தான் போகிற, இது மேலே போயிருக்கு பாருங்க. எப்படின்னு நீங்கள் அப்படி கொண்டு போயிட்டீங்க. ஆமாம், நம்ம இது பச்சை கலருங்க. எதுங்க? இல்லை, சிகப்பு. சிகப்பு கலரு. சிகப்பு. சரி சரி சரி. இந்த மாதிரிங்க பாருங்க, இந்த கோழி பாருங்க எவ்வளோ பிரிச்சு இருக்கு. பெரிய கோழிங்க. விடையில் இந்த மாதிரி இந்த சீச்சி விடைகள்லாம். ஆமாங்கண்ணா, சேவலாட்டு இருக்குதுங்க. ஆமாங்க, இந்த பாருங்க, இது ஆறு அஞ்சு அஞ்சரை கிலோ இருக்குதுங்க. சரி சரி சரி. கோழி இந்த கோழிங்க அஞ்சரை கிலோ இருக்குதுங்க. அதான் கோழியே சேவல் சோடு இருக்குதுங்க. அஞ்சரை கிலோ இருக்குதுங்க இந்த கோழி. இது எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு வருஷமும் நம்மக்கிட்ட இந்த இதனுடைய ரகங்கு தான் இருக்குதுங்க. சரி சரி சரி. அதெல்லாம் போகிற இந்த கோழியோட வம்சம் தான் ஒரே. ஆமாங்க, உங்களுக்கு நாலு நாலரை மாதத்துல மூன்றரை கிலோ மூணு முக்கால் கிலோ வந்துடும் குஞ்சு. ஓ, எத்தனை மாதத்துலேயும்? நாலரை மாதத்துல மூன்றரை கிலோ வந்துடும். பரவாயில்ல. கொஞ்சம் வெயிட் போட்டு பார்த்தேன், நான் ரெண்டரை கிலோ தான் இருக்குன்னு நினைச்சேன். இந்த நேரத்தை ஒன்றும் வெயிட் போட்டணுங்க. சரி, மூன்றரை கிலோக்கு மேலே இருக்குதுங்க. நாலு நாலு மாதம் ஒரு நாலரை மாதம் இருக்கும் வைங்களா. மூணு நல்ல வளர்ச்சிங்க. ஆனால் சைஸ் அதே மாதிரி தான், அஞ்சரை கிலோ இருக்குதுங்க அந்த கோழி. இதே மாதிரி கோழிக்கு தான் எல்லாம் பெரிய பெரிய கோழிக்கு பாரு. அங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இது வந்து இப்போ தான் முடியெல்லாம் உழுகுதுங்க. இது அதே தான். சரி சரி. இது அந்த கோழியோட அம்மாங்க இது. சரி சரி. இதுமே இதெல்லாம் சேவலாட்டத்தான் இருக்குதுங்க. கோழியே அஞ்சு கிலோ இருக்குதுங்க. அது அஞ்சரை கிலோ இருக்குமோ முட்டை வைக்கிற ஸ்டேஜில். கோழி வந்து சேல்ஸ் தானுங்க? சேல்ஸ் குஞ்சுக்கு தான். கோழிக்கு நம்ம வச்சுக்கிறதுங்க, குஞ்சுக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. குஞ்சை நிற்கிறது இல்லை, வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படிங்களா? ஆ, குஞ்சை நிற்கிறது இல்லை. குஞ்சு என்ன விலைங்கண்ணா கொடுக்குறீங்க? இருங்க, குஞ்சுக்கு வந்துங்க சைஸை பொறுத்து நான் ரேட் சொல்லுவேனுங்க. பொறுத்து தரத்தை பொறுத்து ரேட்டு கரெக்டாக இப்போ அப்போ அந்த சமயத்தில் எப்படி இருக்குதோ பார்த்து கொடுத்துருவோம்ங்க. சரி சரி. அதான் அண்ணங்கிட்ட வந்தீங்கன்னா குஞ்சினுடைய தரத்தை பொறுத்து ரேட்டு அப்பப்போ மார்க்கெட்டை பொறுத்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து எந்த மறுபடி வேக்சின் அது மாதிரிலாம் ஒன்றும் கொடுக்கணும் போடுறது இல்லைங்க. தீவனம் கூட போடுறது இல்லை பாருங்க. அது பாட்டில் கூப்பிட்டோம் கூட என்ற கோழி வராது. ஓ, அதனால தான் வராது. நீங்களா? நான் வராதுன்னு சொன்னதில்லை. ஆனால் தீனியை போடுறது போட்டதான் வரும். அதை தான் போடுறதே இல்லைங்க. இது எத்தனை உருப்படிங்கண்ணா இருக்கு? அது ஒரு ஐம்பது அறுபது உருப்படிக்கு மேலே இருக்குது. ஒரு ஏக்கரை காடு. ஆமாம், ஒரு ஏக்கருக்குள்ளே ஐம்பது அறுபது உருப்படி வளர்த்துட்டு இருக்காரு. இந்த குஞ்சுகள்லாம் வந்து குஞ்சு பொறிச்சதுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே மூணு கிலோ நாலு கிலோ வந்துடும் இல்லைங்களா? நாலரை மாதத்துலேயே மூன்றரை கிலோ வந்துடும். நாலரை மாதத்துலேயே மூன்றரை கிலோ டச் பண்ணிடுங்க. நல்ல பெருசாக வருதுங்க.
அதாங்க நல்லா விற்று நாட்டுக்கோழி வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இவங்ககிட்ட குஞ்சு வாங்கிட்டு போய் வளர்த்துக்கலாம். அது போக எல்லா மரமும் நல்லா வந்திருக்குது. சாத்துக்குடி எல்லாம் வந்து ஒரே வருஷத்தில் 10 அடி 12 அடி வளர்ந்து நானே இங்கே தான் பார்க்குறேன். நானே இப்படி போகுது, இன்னொரு 6 மாசம் கழிச்சு இன்னும் எவ்வளோ பெருசு போகுமோ தெரியல. இல்லைங்கண்ணா இது ரெண்டுமே நம்ம கிட்ட வாங்கிட்டு வந்தது, வாங்கிட்டு வந்தது தானே, நீங்க தானே கொடுத்தீங்க. பரவாயில்ல, எனக்கே சந்தோஷம் கொடுத்தீங்க. ஒரு ரெண்டு இல்லை அதை மறுபடியும் சொல்லிடுங்க. ஒவ்வொருத்தர் மோகன்ராஜ் சின்ன செடியை கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கும்போது விரல் நீளம் இதை இவ்வளவு நீளம் தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ போன வாரம் வாங்கிட்டு வந்ததுனாலங்க அது எவ்வளோ பெருசு இருக்கு உங்ககிட்ட பாருங்க. கொடுத்ததுதான் இது. இது வந்து எங்கேயோ உரத்த நாட்டில் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, சாத்துக்குடி நாட்டு சாத்து கொண்டு வந்து கொடுத்தாருங்க. பெருசாயிடுச்சு பாருங்க. நம் இப்போ என்ன ஒரு வாரம் இருக்குமா உங்களுக்கு செடி கொடுக்கும்போது? போன வருஷம் தான் கொடுத்தீங்க. போன வருஷம் அந்த சாத்துக்குடி இந்த சைஸ்ல தான் கொடுத்தீங்க, இப்போ மரமாயி போச்சு. அதனால வந்து நம்ம கவனிக்கிறது தான். அப்புறம் வந்து ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொன்றும் நல்லா வருமுங்க. எதுவுமே இல்லைங்க, இல்லை அருமையா இல்லை சரல. நல்லா வளர்த்து வச்சிருக்காரு. நாட்டு மாமரம் நம்ம கொடுத்ததெல்லாம் காய்க்கு தொடங்கிடுதுங்க. பேரே தெரியாத வெரைட்டியெல்லாம் நல்லா காய்க்குது பாருங்க. தானா வந்தது எலுமிச்ச. ஓ எலுமிச்சும் செடிங்க. ஆமாங்க. இதே 2 வருஷம் இருக்குங்களா? 4 வருஷம் இது என்னங்க? அவ்வளோ சீக்கிரம் போறது இல்லைங்க, வர்றது இல்லைங்க. தானா ஏதோ சாப்பிட்டு வந்து போட்டுருக்கு மாட்டுக்கு முளைச்சிருக்கு. இப்படியே முளைச்சு இப்படியே வருது. வரட்டு வரட்டு வரட்டு. எலுமிச்சதானுங்க? எலுமிச்சதானுங்க. இவ்வளோ தெரியாது. இல்லை இவ்வளோ எலுமிச்சு எலுமிச்சு இலைக்கு இலை பிச்சு மோந்து பார்த்தா தெரியுதுங்க. எனக்கு எலுமிச்சியா இல்லை வேற செடி? எலுமிச்சதானுங்க. எலுமிச்சை வாசம் மடிக்குது பாருங்க. ஆ எலுமிச்சுங்க. இது பாருங்க, இந்த வவால் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு வந்தாங்க. இந்த மரத்தடியில் போட்டிருந்ததுங்க. கொய்யா செடி தானே முளைச்சது. இந்த மாதிரி ரிங்க் வச்சு விட்டீங்கன்னா தான் செடி மேலே வருங்க. கோழி இருக்குன்னா பறிச்சிருமுங்க. அப்புறம் கோழி வளர்த்துறவங்க வந்து இந்த மாதிரி வெல்டு மேசை கட் பண்ணி வளைய மாட்டம் வச்சு விட்ருங்க. அது 15 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அதுங்க இப்படி வச்சு விட்டா கோழி பறிக்காத செடி மேலே வந்துக்குங்க. ஆமாங்க பாருங்க. இந்த சேவல் பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்கு, என்ன வெயிட் இருக்கு பாருங்க. 6 கிலோ இருக்குது. 10 மாசம் தான் ஆச்சுங்க. நின்று எடுங்க, நின்று நல்லா ஹைட்டுங்க. சரிங்க. சரியான வாழ் காலம் உண்டுதுங்க. அது கொஞ்சம் ஆணி இருக்குதுங்க. ஆணி இருக்குது. சரிங்க. பெரிய சைஸுங்க. இதெல்லாம் 6 கிலோ இருக்குதுங்க. இப்போ 10 மாசம் தான் ஆச்சு. நல்லா சண்டைக்கும் வாங்குறாங்க. சண்டைக்கு நிறைய வாங்குறாங்க. இது வந்து கேரளாக்காரங்க நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ விரும்பி கேட்குறாங்க. நான் பெருசு கொடுக்குறது இல்லை, எல்லாம் கோழிக்கு வச்சுக்கிறேனுங்க. அளவாக தான் சாவல் ஒரு 4 சாவல் வச்சுக்கிறேன். கோழிக்கு தான் ஒரு 10-20 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்புறம் குஞ்சுக்கா அது இதுன்னு ஒரு 50-60. எந்த தரத்துலையும் நான் இந்த மாதிரி ஆக்கி தான் கொடுப்பீங்களா சேவலை? சேவல் நம்ம ப்ரீடிங்க்கு மட்டும்தான். ஓ இல்லைன்னா கழிச்சு விட்டே இருப்பீங்க. ஒரு 2 வருஷம் மாதிரி நான் அரைச்சி ஒருத்தர் கொடுத்துருவேன். அவங்க ப்ரீடிங் வாங்கிட்டு போவாங்க. எல்லாம் வளர்த்துறதுக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. அது இல்லை இந்த மாதிரி குஞ்சுக்கா இந்த மாதிரி தான். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்மகிட்ட குஞ்சு நிற்கிறது இல்லைங்க. சும்மா இவ்வளோ ஒரு செடி 1.5 மாசம் 45 நாளில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆ டிமாண்டு தான் கோவில் குஞ்சுகளில். அதெல்லாம் ஒன்றும் இதாகிறது இல்லைங்க. பார்த்துக்குங்க, அண்ணனோட உணவு கார்டு அருமையாக வளர்த்து வச்சுருக்காரு. மாஞ்செடி எத்தனைங்கண்ணா இருக்குது நீங்கள்? மாமரம் மாமரம் ஒரு 50 ரூபாய் இருக்குது. 50 இருக்குதுங்க? 50 இருக்குது. சரிங்க சரிங்க. எல்லாமே அருமையாக வளர்த்தி வச்சுருக்கிறீங்கன்னா. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி குறைவான கார்டு இருக்கிறவங்க, ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கிற அப்போ அண்ணனை பற்றி இதை சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிடுங்க. ஈபியில் ரிட்டையர்டுங்க. ஈபியில் இருந்து பாருங்க. இதெல்லாம் வந்துங்க உங்களுக்கு இந்த செடி தெரியுங்களா? எதுங்கண்ணா இந்த செடியெல்லாம் என்னன்னு தெரியுங்களா? தெரியுங்க. ஓரில தாமரைன்னு சொல்லுவாங்க. ஓருதல் மூலிகைங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஓருதல் தாமரை. ஓரில தாமரை காலையில் பூ இருக்கு. பூ இருக்காதுங்க. பூரா இதே தான். ஓருதல் தாமரையே தாங்க. பூரா இதே தான். கோழிக்கு தீவனமே இதே தான். ஓ நல்லா திங்குங்க. ஆனால் இது கிலோ எல்லாம் சரியான விலை போகுமுங்க. இது ஆமாங்க. இது குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஆன்மை குறைபாடு இருக்கிறது எல்லாம் அதுக்கெல்லாம் வந்து இது கிடைக்காது இந்த மூலிகை. ஆனால் இது பூராமே இது தான் முளைச்சிருக்குது. ஏகமாக இந்த செடி தான் முளைச்சிருக்கு நம்ம இதில். அதான் இங்கே முளைக்கிற கலையவே கோழி சாப்பிட்டுக்குது. இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு செட்டப் உருவாக்கிட்டிங்கன்னா பொழுது போகிறது தெரியாது, வருமானம் வரும், மைண்டு பிரச்சனை, அது இது தனிமை இதெல்லாம் பிரச்சனை இருக்காது இல்லைங்க. ஒன்றும் இருக்கா? டவுனுக்கு போகவே போன 10 நிமிஷம் இருக்க முடியறது இல்லை. எப்படா வந்து சேருவோம் அப்படின்றது. கோயம்புத்தூர்லேயும் வீடு இருக்குதுங்க. இருக்குங்க. கோயம்புத்தூர் டவுன்லேயும் வீடு இருக்குது. கொரோனா டைத்துல தான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு. செட்டில் ஆகிட்டா இங்கேயே வந்துட்டான். இப்போ வீடு கட்ட போகிற இந்த இடத்துல அந்த வீடு அதான் வீடு. அதில் தான் குடியிருக்கிறோம். அதான் அங்கே சின்ன வீடாக இருக்குது. இன்னும் வீடு கட்ட போகிறாருங்க. அதாவது வந்து இந்த கோழியும் உங்களுக்கு வருமானம் கொடுக்குது. இந்த மாமரங்களும் வருமானம் கொடுக்குது. 30,000 ரூபாய் கம்மியெல்லாம் போகுதுங்க. குஞ்சுகளை போகுது. நான் ஒன்றும் கவனிக்கிறது இல்லை.
அது இந்த குஞ்சுகளை வந்து எல்லாம் தேடி பிடிச்சி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த பெரிய ரகம் எங்கேயுமே இல்லைங்க. இவ்வளவு பெரிய ரகம் பாருங்க, அந்த சேவலெல்லாம் வந்துங்க 7 கிலோ 7.5 கிலோக்கு மேல வருங்க பாருங்க அந்த சேவலெல்லாம். இந்த மாதிரி சேவல் எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா குஞ்சுகளை வந்து அப்படியே அப்படியே பிடிச்சிட்டு போயிடுறாங்க, ஒன்றும் கேட்கறது இல்லை, பாக்குறாங்க பிடிச்சிடுறாங்க, அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அதான் இப்படி பண்ணலாம் இல்லைங்களா, ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஆனவங்கள இந்த மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கிட்டு பொழுது போறது தெரியாது, வருமானத்துக்கு வருமானம் வந்துரு இல்லைங்களா, ஆடு மாடும் கூட அவுத்துட்டு மேய்க்கணும், அது சிரமம், அது சிரமம் தானுங்க, இது கவனிக்கிறதே இல்லையா, சுத்தி பென்சிங்க ஒண்ணு வெளியே போறது இல்ல, அளவா வச்சுக்கணும், ஒரு 100 ரூபாய்க்குள்ள வச்சுக்கலாம், ஒரு ஏக்கர்னா 100 ரூபாய், அதுக்கு மேலே எல்லாம் வச்சு கூடாது, ஏன்னா அது போய் நான் மேவு போடுறது இல்ல, தலையிட்ட தீங்குது, அதனால கரெக்டா இருக்கும், சரிங்கண்ணா, அருமையான தகவல் சொன்னீங்க, மிக்க நன்றி. இன்னும் அடுத்த வருஷம் வந்து திருப்பியும் இந்த மரமெல்லாம் பூ பூத்து காய்க்கும் போது வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாங்கண்ணா, நன்றிங்கண்ணா, ஜூன் மாதம் நன்றி.